ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினோட அவதார நோக்கமே என்ன அப்படின்னா, மனுஷங்க எப்படி வாழணும், எந்த மாதிரி நல்லவங்களா வாழணும், மனுஷங்கன்னா கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும், குடும்பத்துல எப்படி அன்பை நம்ம வந்து வெளிப்படுத்தணும், மனைவியை எப்படி நடத்தணும், மனைவிக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அப்படி பல நோக்கங்களுக்காக இந்த பூமியில் அவதரிச்சவர் தான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. ஒரே ஒரு வில் ராமபாணம், ஒரு சொல் ஒரு வார்த்தை சொன்னாரு அப்படின்னா அதை மாத்தி அவர் செய்ய மாட்டார். ஒரு இல் கடைசி வரைக்கும் சீதாதேவி தான் அவரோட மனைவி, சீதையை தவிர வேற ஒரு பொண்ணை அவர் மனசால கூட நெருங்கினது கிடையாது. ராமரை பத்தி சொல்லணும்னா தயாலு ராமன், ராமனுக்கு இருக்க தயாலு அதீத கருணை குணம் அப்படின்றது யாருக்குமே கிடையாது அப்படிம்பாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. என்னோட கணவர் யாரோட கையால் வந்து இறந்தாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு வந்தேன், ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உலகத்தில் இருக்கிறதுலே அதி உத்தமமான ஒரு மனுஷரோட கையில் தான் இறந்துருக்காரு. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசிபலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பெரும் பெரும் காவியங்கள்லாம் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க, அந்த அவதார புருஷர்களே நம்மளுடைய மனுஷனா அவதரிச்சா கட்டாயமா நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு, நல்லதும் செய்வாங்க அதே சமயத்தில் அவங்களும் கஷ்டப்படவும் செய்வாங்க அப்படிங்கிறத தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது யாருமே விதிவிலக்கில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன், நம்ம ராமரே எடுத்துக்கோங்களேன், அழகாக வந்து ஒரு ராஜ பரம்பரையில் பிறந்து தசரதன் அப்படிங்கிற தந்தைக்கு பிரியமான ஒரு மகனாக இருந்து ஆனால் கடைசியாக 14 வருடங்கள் காட்டில் போய் வாசம் செய்தார் இல்லையா. அப்போ இதற்கான காரணங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஒருவேளை மனுஷனாக பிறந்தாலே இந்த பாவ புண்ணியங்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணுமா, இதுக்கெலாம் விமோசனமே இல்லையா? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக அஸ்ட்ராலஜர் மற்றும் மருத்துவர் தீபா அருளாளன் மேம் நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க. மேம் வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எல்லாருக்குமே ராமரை ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டாக்க ஏக பத்தினி வருது, அதை விட பெண்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, தன்னை மட்டும் நேசிக்கிற ஒரு கணவன் அமைந்தா போதும், அப்படி பெண்களை ஏறெடுத்தே பார்க்கக்கூடாதுன்னு. அதுக்கு மிக அச்சசலாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் வந்து ராமபிரானை தவிர நம்ம வேற யாரையும் இன்றளவும் கை காமிக்க முடியாது முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த ஆண் மகன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு அவர் தான், குறிப்பாக மனைவியை மதிக்கிறதுல எப்படி இருக்கணும்ட்டு. ஆனால் அவரே கஷ்டப்பட்டுருக்கிறாரே, அப்போ நம்மளாம் யார்? ஏன் அந்த மாதிரியான கஷ்டங்கள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது மானுட பிறவிக்கு ஏற்படுது, ராமரை வச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பாம்மா. அதாவது தசாவதாரத்தில் 7வது அவதாரம் ராமாவதாரம். இது வந்து பாருங்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ ராமரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தசரதனுக்கு வந்து அதீத பிரியமான ஒரு மகன் யார் அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தான். எத்தனையோ ஈசன் கோயில் சுத்தினார், எத்தனையோ சிவனை பிரதிஷ்டை பண்ணார், எத்தனையோ யக்ஞங்கள் பண்ணார். அந்த யக்ஞங்கள் பண்ணி வந்தவர் தான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. அத்துணை மக்களும் அவருக்கு, ராமனன் லக்குணன் பரதன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த யக்ஞத்தினால் வந்தவங்க தான் இல்லைங்களா. அப்போ அதுலேயும் இத்தனை பேர் இருந்தாலும் தசரதனுக்கு அதீத பிரியமான மகன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ஏன் அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கம்மா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற வார்த்தைக்கு எல்லா அளவும் மாறாமல் வாழ்ந்தவர் ராமன், புரியுதுங்களா. அதனால் தசரதனுக்கு அதீத பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, இன்றளவும் தசரதன மாதிரி ஒரு நல்ல அப்பா பூமியில பிறக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. யசோதைய மாதிரி ஒரு அதீத பாசமான தாய் பூமியில பிறக்கல, ராவணனை மாதிரி ஒரு நிறைஞ்ச சிவபக்தன் பூமியில பிறக்கல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. அவங்கள மாதிரி யாருமே இல்லை அப்படிதான்.
அப்ப இந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினோட அவதார நோக்கமே என்ன அப்படின்னா, மனுஷங்க எப்படி வாழணும், எந்த மாதிரி நல்லவங்களா வாழணும், மனுஷங்கன்னா கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும், நல்ல ஒரு அன்பான ஒரு குடும்பத்துல எப்படி அன்பு நம்ம வந்து வெளிப்படுத்தணும், மனைவியை எப்படி நடத்தணும், மனைவிக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அப்படி பல நோக்கங்களுக்காக இந்த பூமியில் அவதரிச்சவர் தான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. பொதுவா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல், ஒரே ஒரு வில், ராமபானம், ஒரு சொல், ஒரு வார்த்தை சொன்னாரு அப்படின்னா அதை மாத்தி அவர் செய்ய மாட்டார். ஒரு இல், கடைசி வரைக்கும் சீதாதேவி தான் அவரோட மனைவி, சீதையை தவிர வேற ஒரு பொண்ணு அவர் மனசால கூட நெருங்கினது கிடையாது, மனசால கூட தின்னது கிடையாது. உடலால் தின்றது வேற, மனசால் தின்றது வேற, மனசால கூட அவர் தின்னது கிடையாது அப்படின்றது சொல்லுவாங்க. அதுக்கு பலவித உதாரணங்கள் இருக்குதாம செய்து. இது அதே மாதிரி ராமரை பத்தி சொல்லணும்னா, தயாலு ராமன், ராமனுக்கு இருக்க தயாலு அதீத கருணை குணம் அப்படின்றது யாருக்குமே கிடையாது அப்படிம்பாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜடாயு, ராவணன் சீதையை கடத்தி புஷ்பக விமானத்தில் கொண்டு போகும்போது ஜடாயு போய் தடுப்பான், அதனோட ரக்கையை விழுப்பான், அதுக்கப்புறம் ஜடாயு இறந்து போய் விழுந்துடும் இல்லைங்களா. அந்த ஜடாயுவை தந்தையாக பாவித்து ஈமக்கைங்கிறியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி செஞ்சாராம், அந்த அளவுக்கு ஒரு கருணையானவன். இது மட்டும் இல்லைம்மா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஸ்வாமித்திரர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு 16 வயது ஆகும்போது தசரதன் கிட்ட வந்து கேட்குறாரு, உன் மகனை என் கூட என் ஆசிரமத்துக்கு அனுப்பு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தசரதன் சொல்கிறான், 16 வயசே நிரம்பின என் பால் மாறா குழந்தவன், அவனை நான் எப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு தசரதன் அழுவார். அழும்போது அதை ராமன் கேட்டு அப்பா வந்து முடியலன்றாரு, முனிவர் வந்து ஏதாவது சாபம் விட்டுற போகிறாரு அப்படின்னு, இல்லைப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த 16 வயசு குழந்தைய அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னா, ஆசிரமத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அசுரர்களோட தொல்லை தாங்க முடியல, அவங்கள வதம் பண்ணணும்னு கூட்டின்னு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அங்கே அரக்கக்குல தலைவி ஒருத்தி இருப்பாள். அவ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்பா, ராமனை கேட்பா, சின்ன குழந்தை பச்சிலம் பாலகன்னி, நீ என்ன வந்து கொல்ல போறியா அப்படின்னு கேட்கும்போது விஸ்வாமித்திரர் சொல்வாரு, போர் புரி அப்படின்வாரு. அப்போ ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி என்ன பண்ணுவார், அந்த அரக்கினோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார், அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு உண்டு. அப்போ அதை வந்து எப்படி வந்து வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவன் மார்பில் பால்கள் செருக்கெடுத்து தான், பால் அந்த தாயுள்ளம்ன்றனால இருந்தாலும் அவன் போருக்கு தான் வந்திருக்குன்றனாலும் அவள் வந்து ஆசீர்வாதம் பண்ணாலாம். அதுக்கப்புறம் போர் நிறைய நடந்துச்சு. போர் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு முறை அவள் வந்து பார்த்திங்கன்னா வாயில் நெருப்பை கக்கிறா, காடு எரியுது, எரியும் போது காடு எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தண்ணியை வச்சு காடை அந்த நெருப்பை அணைச்சாராம், காடெல்லாம் எரியக்கூடாது அப்படின்னு. செடிகள் மேலேயும் கருசணும், அதாவது மரங்கள் மேலேயும் கருசணும் அப்படின்றது அவருக்கு உண்டு. அதே மாதிரி இந்த போர் வந்து நீடிக்குது. ஒரு நேரம் என்ன ஆகுதுன்னா அவரோட அவ கையில் இருக்க எல்லா ஆயுதங்களும் போயிடுது, எல்லா ஆயுதங்களும் போயிட்டு வெறுமா நிற்கிறா. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அம்மா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலம்மா, இந்த போரை விட்டுடலாம்மா, நீங்கள் வந்து ரிஷிகளை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ அவ சொல்கிறா, உன்ன மாதிரி ஒரு மகன் எனக்கு கிடைக்கலையே, நான் வந்து அடுத்த பிறவியிலையாவது உன்ன மாதிரி ஒரு மகன் எனக்கு கிடைக்கணும், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், உன் கையால் வதம் படுறது அதாவது வதம் ஆகிறது சாகிறத நான் பெருமையாக நினைக்கிறேன், நீ என்ன சாகடிச்சிடு, மோட்சத்தை கொடு அப்படின்னும் போது ராமர் வந்து அம்பு எய்துவார், அவள் இறப்பா, இறந்த பின்னாடி அவருக்கு மோட்சத்தை கொடுப்பார். இது வந்து அவரோட ரெண்டா அதாவது ஒரு அடுத்த ஒரு உதாரணம் அவரோட தயாளுக்கு கருணை குணத்துக்கு அப்படின்னு. அப்போ அவள் கேட்கும்போதே கேட்பா, தயாலு ராமா அப்படின்னு தான் அந்த அரக்கி வந்து ராமனை கூப்பிடுவாளாம். அந்த அளவுக்கு ராமனுக்கு ஒரு கருசனம் அப்படின்றது உண்டு. ராமாவதாரம் முடிஞ்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்டத்துக்கு போகும்போதுமா அயோத்தியில் வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் மோட்சம் அப்படின்றது கொடுத்தாராம். மக்களுக்கு மட்டும் இல்லை, புல் பூண்டு மரங்களுக்கும் மோட்சம் கொடுத்தாராம். இது ராமரனோட ஒரு அதீத கருணையை நம்மளுக்கு காமிக்குது, புரியுதுங்களா. அதுக்கும் மேலே ராவணனுக்கும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கும் போர் பூண்டு பல நாட்கள் அந்த போர் வந்து போயிட்டே இருக்குது. ஒரு நேரம் என்ன ஆகுது, ராவணன் வந்து நிராயுத பாணியாக நிற்கிறான். நிராயுத பாணியாக நிற்கும்போது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி சொல்கிறாரு, இன்று போய் நாளை வா அப்படின்றாரு. அப்போ ராவணன் வருத்தப்படுறானா, எப்படி அதை கம்பர் அழகாக சொல்லியிருப்பார், எப்படி அப்படின்னா, கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். கடன்பட்டா எப்படி கஷ்டப்படுறோம், இப்போலாம் நம்மளாம் வாங்கினா கொடுக்க மாட்டேன்றாங்க, அது வேற நினச்சிக்கோங்க. அப்போ அவர் ராமர் அதாவது ராவணன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா, ராமர் வந்து நீ போ,
ஆயுதம் இல்லாதவங்கிட்ட நான் சண்டை போடக்கூடாது அந்த விதியை அவர் அப்படியே கடைப்பிடிச்சாரா. அப்போ ராவணன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டானா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் கம்பர் கொடுத்துருப்பாரு. அப்போ இன்று போய் நாளை வா என்று அனுப்பிய தயாலு ராமன் அங்கேயும் வருதுங்களா, இது ராவணனோட மேன்மையை குறிக்குது. இன்னொரு உதாரணமும் இருக்குமா, இந்த போரெல்லாம் முடிஞ்சிடுச்சு, முடிஞ்சிட்டு ராவணன் வீழ்த்தப்பட்டான், சீதையை ராமர் மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்து போர்லாம் முடிஞ்ச உடனே கடற்கரையில் ஒரு பெரிய கல்லில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் மனசு அமைதி பண்ணணும்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு உருவம் வருது, கடல்லேருந்து ஒரு உருவம் வருது. உருவம் வரும்போது அந்த உருவம் நிழல், அந்த நிழல் இவருக்கு தெரியுது, அந்த நிழல் வந்து பெண்ணோட நிழல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படி ஒதுங்குறாரு, ஒதுங்கின பின்னாடி அப்போ யார் வந்து நிற்கிறான்னா மண்டோதரி வந்து நிற்கிறான், ராவணனுடைய மனைவி. அதீத சிவபக்தை, ஏகப்ப அதாவது ஒரு பயங்கரமான ஒரு பத்தினி தெய்வம் அப்படின்னே சொல்லலாம்ல, பதிவிரதை அவ வந்து நிற்கிறா. நிற்கும்போது ராமணனை பார்த்து கையெடுத்து கும்பிட்றா ராமனை பார்த்து. அப்போ அவ சொல்கிறா, என்னோட கணவர் யாரோட கையால் வந்து இறந்தாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு வந்தேன், ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உலகத்தில் இருக்கிறதுலே அதி உத்தமமான ஒரு மனுஷரோட கையில் தான் இறந்துருக்காரு. காரணம் என்னென்னா வரது ஒரு பெண்ணோட நிழல் அப்படின்னு, நிழலை கூட தீண்டாத ஒரு மனுஷன், இதை விட யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவர்கிட்ட வணங்கி அவரை வாழ்த்திட்டு போவான். ஒரு தாயுள்ளம் கொண்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வாழ்த்திட்டு போவா. அதே மாதிரி பாருங்கம்மா, அஸ்வமேத யாகம் பண்ணணும், சீதையும் ராமனும் பிரிஞ்சிருக்காங்க, அப்போ அஸ்வமேத யாகம் பண்ணணும். ஏன்னா வந்து சீதை வந்து காட்டில் இருக்கா வால்மீகி ஆசிரமத்தில் லவகுஷனோட, அப்போ அஸ்வமேத யாகம் பண்ணணும். பொதுவாக அஸ்வமேத யாகம் பண்ணும்போது மனைவியோட பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. அப்போ மனைவிக்கு பதில் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, மனைவியை உட்கார வச்சு தான் பண்ணணும் அப்படின்னும்போது சீதாதேவியினோட உருவத்தை தங்கத்தில் செஞ்சு மனைவியாக வச்சு அந்த பூஜையெல்லாம் அவர் செய்வார், யாகம் பண்ணி முடிப்பார். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்துமா காலையில் எந்திரிக்கும் போதும் சீதா சீதா அப்படின்னு சொல்லி எந்திரிப்பாராம், இரவு தூங்கும் போதும் சீதா சீதா அப்படின்னு சொல்லி தூங்குவாராம். அந்த அளவுக்கு சீதை மேலே அதீத ஒரு பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா. அதே மாதிரி பாருங்கம்மா, பூமியில் நித்திய அக்னிஹோத்திரியாக வாழ்ந்தவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. தினம் தினம் யாகம் பண்ணுவாராம், காட்டில் இருக்கும்போதும் தினம் தினம் யாகம், அரண்மனையில் இருக்கும்போதும் தினம் தினம் யாகம். இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு அரசாண்டுச்சு அப்படின்னா அது ராமபிரானோட செருப்பு. ஆக இத்துணை பெருந்தன்மைகளும் பெருமைகளும் ராமபிரானுக்கு இருக்கதாமா செய்யுது. அதுக்கும் மேலே ராமரோட நாமத்தை நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு மோட்சம் அப்படின்றது உறுதி அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா காசி வாழ் மக்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னாமா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, காசியில் ஒருத்தவங்க இறந்தாங்கன்னு பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, காசியில் இறக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி இல்லையா. அப்போ காசியில் இறக்க முக்தி, இறந்தால் எதனால் முக்தி கிடைக்குதா, எந்த ஒரு ஆன்மா அதாவது மனுஷங்க காசியில் போய் அந்த ஆன்மா பிரியுதோ அவங்களோட காதில் காலகாலன் ஈசன் ராமா ராமான்ற நாமத்தை சொல்லுவானா, அதனால் அவங்க முக்தி அடைகிறாங்களாம். இப்படியும் ராமனோட பெருமை வந்து சொல்ல தான் செய்கிறாங்க, புரியுதுங்களா. இன்றளவும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவன் அனுமன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சீதாதேவியினோட வரம் அதுக்கும் மேலே ராமனோட கட்டளை, என்னோட பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க கஷ்டப்படாமல் நீ அவங்கள பார்க்கணும், அவங்க கூப்பிட்ட குரலுக்கு நீ ஓடோடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரமூர்த்தி அனுமனுக்கு கட்டளை இட்டிருக்கார் இல்லைங்களா. ராம நாமம் எங்கெல்லாம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் இருப்பாம்மா. ஹனுமன் இருக்க இடத்துல குறையேது, நம்ம பாடலாம் இல்லையா, குறை என்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு பாட்டு பாடலாம். அப்போ ராம நாமம் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேல்யூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு பெரிய மந்திரங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கூட அதில் வரன பலனை மாதிரி ஆயிரம் மடங்கு பலன் ராமநாமத்தை சொல்லும்போது இருக்கா. நம்ம பெருசாக சொல்ல வேண்டாம், ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் இதை நம்ம சொன்னாலே போதும், நீ பெரிய பெரிய யாகங்களை பண்ண பலனும் மோட்சம் அப்படின்றதும் கிடைக்கும். அதுக்கும் மேலே அனுமன் உனக்கு நிழலாக இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், உதவி புரிவா. இன்றளவும் பல பேர்கிட்ட நம்ம கேள்விப்படுற விஷயம்தான் இல்லைங்களா. நம்ம அனுமனை கும்பிடும்போது நம்மளை அறியாமல் நம்ம வீட்டில் வந்து அனுமனோட ஒரு கடாட்சம் அப்படின்றது இருக்கும், அந்த அவரோட கருணை பார்வை அப்படின்றது இருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிஜமாகவே குரங்கு வந்து உதவி செய்கிற மாதிரியான கதைகளும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, உண்மை கதைகளும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆக ராமநாமத்தினோட பெருமையும் அருமையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் ஒரு எபிசோடில் சொல்லி மாளாதுமா. நிச்சயமாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ராமநவமி அப்படின்லாம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ராமருடைய நல்ல விஷயங்கள் என்ன,
இந்த மானுடம் செழிக்க என்ன செய்யணும் அப்படிங்கறத அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. கண்டிப்பா அப்பாவா இருந்தாலும் சரி, தன்னோட உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு புல் பூண்டுக்கு கூட அவர் வந்து நல்லதுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு போதனைய சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நம்ம சும்மா ராமநாமம் பாடினா போதாது, ஒரு சில விஷயங்களையாவது நம்ம பின்பற்றும் போது நிச்சயமா நமக்கும் முக்தி கிடைக்கும், நம்மளுடைய பிரச்சனைகள் இருந்தும் தீர்வு கிடைக்கும்ன்ற அற்புதமான தகவல்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துட்டீங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றி. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி.